ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க இன்றைக்கி நம்ம கிளாஸ் அக்கௌண்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் டவுன் ஹால் 16 சேலஞ்ச். இந்த சேலஞ்சில் எப்படி ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்சில் ஈஸியாக 3 ஸ்டார் போகிறோம்ல, உங்களுக்கு என்ன ரிவார்ட்ஸ் கிடைக்குதுன்னா 400 எக்ஸ்பீரியன்ஸு, 25 ஜெம்மு ப்ளஸ் ஒரு ரிசோர்ஸ் போர்ஷன் ஒன்று தராங்க. நம்ம அட்டாக் பண்ண போகிற பேஸ் TH-16ஓட ஃபுல் மேக்ஸ் பேஸு. ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் விடும்போது தான் உங்களுக்கு அசிட்டிஸ் என்ன டவுன் ஹாலில் என்ன லெவல் மேக்ஸில் இருக்கோ, என்ன டிஃபென்ஸ் இருக்கோ அதை அப்படியே டிட்டோவாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ட்ரூப்ஸ் அவங்க கொடுக்குற ட்ரூப்ஸ் தான். இந்த ட்ரூப்ஸ் எல்லாம் வச்சு இந்த பேஸை எப்படி அடித்து காலி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி ஈஸியாக 3 ஸ்டார் போடுறது அப்படிங்கிறத சின்னதாக ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட அட்டாக் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, பலூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 2 பலூனை இறக்கி விட்டு இந்த மோட்டர் காலி பண்ணணும், அடுத்த 2 பலூனை இறக்கி விட்டு இந்த மோட்டர் காலி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இன்விசிபிள் ஸ்பெல் இருக்கும்ல, அந்த இன்விசிபிள் ஸ்பெல்லை நான் இப்போக்கி ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் கடகடன்னு டிப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்விசிபிள் இங்கே ஒன்று, அடுத்த இன்விசிபிள் இங்கே ஒன்று. ஸோ அடுத்த இன்விசிபிள் இப்படி போடணும், வெறும் அந்த இன்ஃபர்னோ டவரை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி. அடுத்து ஒரு இன்விசிபிள், அடுத்து ஒரு இன்விசிபிள். எத்தனை இன்விசிபிள் ஆச்சு? 1 2 3 4 5 இன்விசிபிள் ஸ்பெல்ல போட்டுட்டு உங்களோட கிராண்ட் வேடனை கிரவுண்ட் மோடில் இந்த இடத்துல இறக்கணும். ரொம்ப கிட்ட இல்லை, கொஞ்சம் தள்ளி இறக்கி விட்டுட்டு எபிலிட்டி ட்ரிகர் பண்ணிங்க அப்படின்னா அவனோட பாம் வந்து கரெக்டாக ஃபயர் பால் இங்கே போய் விழுகும். விழுந்த உடனே 2 எர்த்துக்குயிக் இருக்குது, அதை கரெக்டாக இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணிங்க அப்படின்னா இந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க உங்களுக்கு கிளியர் இடம். ஏன்னா முக்கியமான அதிகமான வேல்யூ எடுக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல போட்டால் மட்டும்தான் இந்த பேஸில் உங்களால் ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்க முடியும். வேறு இடத்துல போட்டால் ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா வேல்யூஸ் அதிகமாக எடுக்க முடியாது. பிகாஸ் கிரானலோட ஃபயர் பால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் TH-16 பொறுத்த வரைக்கும். அதனால் கிரானலோட ஃபயர் பாலை யூஸ் பண்ணி இந்த இடத்த அடித்து காலி பண்ணுறோம். அதுக்கப்புறமா கிரானோட நேரம் என்ன பண்ணால் இந்த பக்கம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். உங்கள்கிட்ட கோலம் ஒன்று அவைலபிள் இருக்கும், அந்த கோலம் இங்கே இறக்கி விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பெல்லை இங்கே போட்டு விட்டுட்டு உங்களோட கிங்கை இங்கே இறக்கி விட்டு குயின் அந்த இடத்துல இறக்கி விட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு வால் பிரேக்கர் வச்சு வாலை ஓப்பன் பண்ணுங்கள். வாலை ஓப்பன் பண்ணோடனே உங்களோட லாக் லான்ச் இருக்குல்ல, லாக் லான்ச்சில் இந்த டைரக்ஷனில் இறக்கி விட்டுக்கோங்க. இறக்கி விட்டோடனே இந்த மல்டி இன்ஃபர்னோ டவரை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு 3 ராக்கெட் பலூனை இறக்கி விட்டு இந்த மல்டி இன்ஃபர்னோ டவரை போட்டு தள்ளிடுங்க. கிங் என்ன பண்ணுவோம்னா இந்த பக்கம் வரும். இந்த இடத்துல வந்தோடனே கிங்கோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணிங்க அப்படின்னா எர்த்து குயிக்கும் ப்ளஸ் வந்து ஸ்பைக்கு பாலம் வச்சுருப்போம். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டோன்னா உங்கள் ட்ரூப்ஸ் எல்லாமே இப்படி போகும். சிசிக்குள்ளேருந்து வர எட்டிஸ் என்ன பண்ணுவோம், ஏன்னா டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ டேரெக்டாக இந்த மோனோலித் கம்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்கெலிட்டன்ஸ் வெளில போட்டு மோனோலித்தை திசை திருப்பி விடணும். ஸோ இந்த டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டை உங்கள் ட்ரூப்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணும்போது ஒரே ஒரு ரேஸ் வெளில போட்டிங்கன்னா டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டு கிளியரு. இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாம் சும்மா அங்கே அப்படி இப்படி பிச்சு இறக்கி விட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாகவே 3 ஸ்டார் போட்டுருவாங்க. ஸ்டார்டிங்கில் பிளான் இது தான். இந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் 3 ஸ்டார் போட்டுக்கலாம். இந்த பேஸில் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரானுடன் கிரவுண்ட் மோடில் இருக்கானா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு பலூன்லேருந்து உங்கள் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணணும். 2 மோட்டர், ஒரு மோட்டருக்கு 1 பலூன், அடுத்த மோட்டருக்கு 2 பலூன், மொத்தம் 4 பலூனை இறக்கி விட்டு அந்த மோட்டரை காலி பண்ணுறோம். காலி பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேஸை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் போடுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி 5 இடத்துல கரெக்டாக இன்விசிபிளை போட்டுட்டு இமீடியட்டாக கிரானுடன் இறக்கி விட்டு எபிலிட்டியை போட்டு எர்த்துக்கு ஸ்பெல்லை போட்டிங்கன்னா அந்த கிளான் கேசிலு 2 மல்டி அர்சர் டவர், 2 இன்ஃபர்னோ டவர் காலிடும். சப்போஸ் அந்த இடத்துல இருக்கிற சிசியோ மல்டி அர்சர் டவரோ இன்ஃபர்னோ டவரோ கட் ஆகலை அப்படின்னா திருப்பி உங்களோட அட்டாக்கை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கோலமை இறக்கி விட்டு உடனே ஒரே ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பெல்லை போட்டுட்டு குயினை இறக்கி விட்றோம். பேஸோட சைடில் கிங்கை இறக்கி விட்றோம். கிங்கை இறக்கி விட்டு ஒரு சூப்பர் ஆல் பிரேக்கர் வச்சு வாலை ஓப்பன் பண்ணுறேன். பேஸோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த மல்டி டாரட் இன்ஃபர்னோ போட்டு தள்ளுறதுக்காக 2 ராக்கெட் பலூனை இறக்கி விட்டு அந்த மல்டி டாரட் இன்ஃபர்னோ போட்டு தள்ளுறதுக்கான வழியில் இறங்கியிருக்கோம். ஸோ பின்னாடியே நான் என்ன பண்ணுறேன்னா கிரானட் வந்து ஆல்மோஸ்ட் ஆகிற நிலைமைக்கு போயிட்டான். ஸோ அவனுக்காக டொரி ட்ரூப்ஸை இறக்கி விட்டு ஹீல் பண்ணுறதுக்காக ஹீலிங் இறக்கி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த வால் கிட்ட போனோடனே கிங்கோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணினா எர்த்துக்கு எபிலிட்டினால சம் வால்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அது போதாத குறைக்கு ஸ்பைக்கி பாலை வச்சுட்டு சம் பில்டிங்ஸையும் அடிச்சு காலி பண்ணிடுவோம். இப்போ உங்களோட லாக் லான்ச் என்ன பண்ணோம்னா டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்காக நேராக போயிட்டுருக்கோம். பாய்சன் ஸ்பெல் டவர் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பாய்சனை த்ரோ பண்ணி விட்டுருச்சு. அந்த பாய்சனில் பூரா பேர் மாடிக்கிட்டு இருக்காங்க. பாய்சன் பெல் மறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மறைஞ்ச உடனே குயினோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணிவிடும். குயினோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணிங்க அப்படின்னா ஹீலர் பப்போட் வரும். மேஜிக் மிரர் மூலியமாக 2 குயின் எக்ஸசிவாக வந்து பேஸில் நிற்கும். அவங்களுக்கு ஒரு ரேஸ் பெல் அடிங்க. ரேஸ் பெல் அடிச்சுட்டு டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்கணும். இதுக்கப்புறம் சிசி ட்ரூப்ஸும் ஹீரோஸுமே பார்த்துப்பாங்க. அடுத்ததாக ராயல் சாம்பியனை பேஸோட சைடில் 3 o'clock டைரக்ஷனில் இறக்கி விட்டு மோனோலித் கம்பார்ட்மெண்ட் திசை திருப்பறதுக்காக ஒரே ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பெல்லை டிப்ளாய் பண்ணிவிட்டு ராக்கெட் பலூன் ஒன்று இறக்கி விட்டு பார்த்தோம். ஸோ அதுக்குள்ளே RCAவே வந்து போட்டு தள்ளிடுச்சு. அங்கங்கே இருக்கிற டிஃபென்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக பலூனு ராக்கெட் பலூனு அங்கங்கே இறக்கி விடுங்க. இறக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், இருக்கிற ராக்கெட் பலூனை கரெக்டாக நீங்கள் டிப்ளாய் பண்ணிவிட்டால் போதும். அடுத்ததாக ஆர்சியோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணுறோம். ஆர்சியோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணும்போது அதுலேருந்து ஹார்க்னேட் பப்பட்டும் ப்ளஸ் ராக்கெட் ஸ்பேரோ இருக்குன்றதுனால கொஞ்சம் தூரமாக நின்று ராயல் சாம்பியன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து பேஸோட பாட்டமில் மிச்சம் இருக்கிற எல்லா ட்ரூப்ஸையும் இறக்கி விட்டு அந்த இடத்துல ஹிட் அண்ட் டஸில் நிறைய முளைக்கும். அந்த இடத்துல ஒரே ஒரு ஃப்ரீஸ் அடிச்சுட்டு சடனாக இந்த பேஸை திரும்பி பார்க்கும்போது இந்த பேஸே இருக்காது, மொத்தமாக தரமட்டமாக்கிட்டு இருப்போம். ஸோ போதாத குறைக்கு ஒரு ஃப்ரீஸு ஒரு இன்விசிபிள் அது ரெண்டையும் ஸ்வாக் பண்ணிவிட்டு இந்த அட்டாக்கை நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த மெத்தட் இல்லாமல் வேறு மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கிளியர் பண்ணிடலாம், 3 ஸ்டார் போட முடியாமலாம் இல்லை, ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். அந்த அட்டாக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஆக்டிவாக டக்கு டக்குன்னு யோசிச்சிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும் 3 ஸ்டார் போட முடியும். இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக 3 ஸ்டார் போடலாம். ஸோ ஃபைனலாக வந்து 3 ஸ்டார் போட்ட மூலிமா அந்த போர்ஷனும் 25 ஜெம்மும் தருவாங்க. என்கிட்ட போர்ஷன் லிமிட்டை தாண்டி இருக்குது அப்படிங்கிறதுனால ஜெம்மாக கனெக்ட் பண்ணி மொத்தம் நான் 35 ஜெம்மாக நான் என் பேஸில் கிளைம் பண்ணிக்கிறேன். ஓகே கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியனாக இருந்தால் அதனால கமெண்ட் லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.